இந்த விடல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா சோ இன்டிபெண்டன்ஸ் டே ஈவென்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுல பாத்தீங்க அப்படினா இந்த கிரிக்கெட் பண்டில் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது சோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா ஒரு தடவை ஃப்ரீயா வர வேண்டியது சோ அவங்க வந்து பாத்தீங்கனா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க அப்படினலாம் போட்டுருந்தாங்க சோ 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தாங்க பட் அப்ப வந்து பாத்தீங்க அப்படினா ரீச் பண்ண முடியல அதனால பாத்தீங்கனா இந்த பண்டில் அவங்க கொடுக்கல சோ எல்லா சர்வருக்குமே பாத்தீங்க அப்படினா இந்த பண்டில் வந்து முடிஞ்சிருச்சு சோ நம்ம சர்வருக்கு பாத்தீங்கனா அப்ப விடவே இல்ல சோ ஒரு வேளை ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்ப ஃப்ரீயாவே விட்டுருக்காங்க சரி ஓகே இப்போ இந்த இன்டிபெண்டன்ஸ் டே இவென்ட் கம்ப்ளீட் பண்ணி அப்படி இந்த பண்டில் அப்புறம் மற்ற ரிவார்ட்ஸ்ல எடுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்க அப்படினா ஆகஸ்ட் 15 அதாவது இன்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து நீங்க ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணா போதும் அதாவது கேமுக்குள்ள வந்தா போதும் உங்களுக்கு வந்து 3 டைமண்ட் ராயல் வவுச்சர் வந்து பாத்தீங்கனா ஃப்ரீயாவே தந்துருவாங்க சோ இதுக்கு வந்து எந்தவித கேம்லாம் விளையாட தேவையில்ல ஜஸ்ட் கேமுக்குள்ள வாங்க இந்த வவுச்சரை க்ளைம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இண்டிபெண்டன்ஸ் டே ஈவென்ட் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் கலெக்ட் பண்ணி அது அதுக்கு ரிவார்டெலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் பலூன் டோக்கன்லாம் டெய்லி மிஷன் முடிச்சு அதுக்கு ரிவார்டெலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதில் 4 டோக்கன் கிடைக்குது அதில் கில் 3 எனிமீஸ் அப்புறம் வந்து கிளாஸ் கால் வந்து 2 பூயா எடுக்கணும் அப்புறம் பேட்டில் ட்ரையல் 2 மேட்ச் விளாடணும் அப்புறம் நீங்கள் 100 நிமிஷம் கேம் விளாடணும் ஸோ இது மூலமே டெய்லி மிஷன் முடிச்சு முடிச்சு டெய்லி நீங்கள் 4 டோக்கனை கலெக்ட் பண்ணிட்டே வரலாம் சரி இந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மூலமாக என்ன ரிவார்டெலாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரிவார்ட் இந்த கிரிக்கெட் பண்டில் ரிவார்ட் தான் ஸோ வேறு லெவல் பண்டில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா விராட் கோலி நம்பர் வர 18 எழுதியிருக்கு ஸோ இதுக்காகவே இந்த பண்டில் நிறைய பேர் ஆவலோடு வாங்குவாங்க அதுவும் ப்ளூ கலரில் வேறு கொஞ்சம் இந்தியா ட்ரெஸ் மாதிரி அப்படியே லைட்டாக கொடுத்துருக்காங்க சரி அப்புறம் இந்த பண்டில் தவிர வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் வவுச்சர் அப்புறம் யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் அப்புறம் மற்ற ரிவார்ட்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி இந்த ப்ளூ கலர் பண்டில் எடுக்கணும்னா 20 ஆரஞ்சு பலூன் டோக்கன் அப்புறம் 20 பச்சை பலூன் டோக்கன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் இந்த ஆரஞ்சு கலர் டோக்கன் வந்து டெய்லி 4 எடுப்போம் ஸோ 15ஆம் தேதிக்குள்ளே 20 மேலே எடுத்துடலாம் ஸோ வெறும் 5 நாள் விளாண்டா போதும் இதுக்கான 20 டோக்கன் நம்ம எடுத்துடலாம் சரி இந்த பச்சை கலர் பலூன் டோக்கன் எப்படி எடுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராங்க அதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான மிஷனுமே முடிக்க தேவையில்ல ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேஷனல் ஃபைனல்ஸ்னு வந்து நடக்கும் ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா அந்த சேனல் தான் லைவ் போகும் ஸோ அன்றைக்கி ஜஸ்ட் நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணால் போதும் அந்த பலூன் டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மைல் ஸ்டோனுமே செட் பண்ணல ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க கெட் ஃப்ரீ 20 பலூன் டோக்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் அதே லைவில் வந்து 2 லட்சம் லைவ் வாட்சிங் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஷேக் இட் அப் அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து தந்துடுவாங்க ஸோ அது வந்து நம்ம ரெடீம் கோடு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நான் அன்றைக்கி வீடியோ போடுறேன் சரி இது இல்லாமல் வேறு எப்படி அந்த க்ரீன் பலூன் டோக்கன் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மேட்ச் டாப் அப்புறம் எனிமியோட ரூட் பாக்ஸ் அதுலேயே சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுலேயும் அந்த க்ரீன் டோக்கன் கிடைக்கல ஸோ உங்களுக்கு எதாவது கிடச்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே ஆன மெயின் டே அன்றைக்கி இந்த டோக்கனை எடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது மிஷன் மாதிரி விடுவாங்க ஸோ அப்படி மற்ற வழியில் கிடைக்கலனா கூட பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பண்டில் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க அதுக்கான 20 டோக்கன் அவங்க கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஸோ மீதி இருக்கிற அந்த வெப்பன் ட்ராயில் வவுச்சர் அப்புறம் அந்த யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் அந்த ரிவார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமே சரி ஓகே இப்போ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ரிவார்டெலாம் வந்து தராங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் பெயிண்ட்டு இந்தியா கொடி போட்டிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பராங்கு ஸ்கின்னு அப்புறம் ஒரு ஃபீமேல் பண்டில் அது புது பண்டில் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயில் வவுச்சர் பட் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை ஸோ ப்ளே ஃபார் யுவர் சிட்டி அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஓப்பன் ஆன உடனே இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன் சரி ஓகே கை ஸோ இதுதான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் அப்புறம் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த ரிடீம் கோடு இருக்குது ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ போட்டுடுறேன் அப்புறம் கடைசி நிறைய பேர் வந்து 4th ஆனிவர்சரி ஈவெண்ட் பற்றி போடுங்க அதில் ஃப்ரீ ரிவார்ட் பற்றி போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கீங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நான் கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன் சரி ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி கம்ப்ளீட் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க கடைசி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க சரி ஓகே கைஸ் எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை